ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பல இடங்களில் மோசடிகளில் ஈடுபட்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதும் இந்த மோசடி குறித்து காவல்துறையினர் கூறுகையில் பொள்ளாச்சியை சேர்ந்த ரூபினி பினியா என்ற பெண் போலியான டிரஸ் நடத்தி நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பண மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் கோவையைச் சேர்ந்த சிவா கார்த்திக் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் மூலம் ஏஜென்டுகளை நியமித்து வீட்டுக்கடன் தருவதாக கூறி அறுபத்தைந்து பேரிடம் ரூபாய் பதினெட்டு லட்சம் ரூபாய் முன்பணம் வசூலித்து இவர் மோசடி செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் தொடர்புடைய சிவா என்ற வேறு சிவா என்பவர் வேறு வழக்கில் சிறையில் உள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள கார்த்திக் வெங்கடேஷ் ஆகியோரை தேடி வருகிறோம் இதேபோல தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இவர்கள் வேறு பெயர்களில் போலியாக ட்ரஸ் வைத்திருப்பதாக கூறி பணம் வசூலித்து ஏமாற்றியுள்ளதும் தெரியவந்துள்ளது மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்ட தகவலை அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஊட்டியில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகம் முன்பு குவிந்தனர் நீதிமன்றம் நீதிமன்றம் நாடுமாறு கூறி அவர்களை போலீசார் அனுப்பியும் வைத்தனர்